அந்த இந்தியாங்கிற வார்த்தை மேல இவங்களுக்கு எவ்வளவு பெரிய வன்மமும் கோபமும் எரிச்சலும் வந்திருக்கு. இந்த நாட்டோட பேருக்குள்ள ஒரு மதத்தை திணிச்சிடணும், இவங்களுக்கான நாடு மட்டும்தான் இது அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த பேர் மூலமாவே நம்ம தெரியப்படுத்தினோம். பழமையை விரும்புற யாரா இருந்தாலும் பாரத்ங்கிற பேரை வரவேற்பாங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றார். இவரோட பழமை எப்படி அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்லணும்னா, அதிமுக அமைச்சரா இருந்தப்ப பழங்குடியினை சேர்ந்த ஒரு சிறுவனை அவரோட செருப்பை ரெண்டு கையில் எடுத்து வந்து அவர் போட்டு விட சொல்லி கட்டளையிட்டார். தமிழ்நாட்டை நாங்கள் தட்சிண பிரதேஷ் அப்படின்னு மாத்திரோன்னு சங்கிகள்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாங்கிற பேரை மாத்துறதுக்கு 14,000 கோடி செலவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. 30 வருஷத்துக்கு காலை உணவு போடலாம், அந்த அளவுக்கான தொகையை வெறும் பேர் மாற்றத்துக்காக செலவு பண்ணுறோன்னு துடிக்கிற இந்த கூட்டத்தை நம்ம என்ன சொல்கிறது? இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எல்லாம் பாரத் போலீஸ் சர்வீஸ் ஆகும், ஐஏஎஸ் வந்து பிஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் வந்து பிபிஎஸ் ஆகும். இந்தியாங்கிற பேரை பாரத்னு இங்கே மாற்றப்பட்டுச்சுன்னா அந்த இந்தியாங்கிற பேர் பாகிஸ்தானுக்கு வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டிருக்கிறதா ஐநா சபையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. முஸ்லீமா பிஜேபிக்கு எதிராக பேசுறியா, நீ இந்தியாவுக்கு போ, நாம் ஒன்றியும்னு சொன்னால் இவன் இந்தியான்னு சொல்கிறான். இப்போது நாம் இந்தியாடா இந்தியாடான்னு சொல்கிறோம், இவன் இந்தியாலாம் இல்லை, அது வெள்ளக்காரன் கொடுத்த பேர். பிஜேபியும் பிரதமர் மோடியும் மாற்றத்தை கொண்டு வர இந்தியாவை மாற்ற போகிறேன்னு சொன்னது வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவோட பேரையே மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறது தான். இந்தியாவை இந்தியாங்கிற பேரை மாற்றிட்டு பாரத் அப்படின்னு கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான சட்டத்தை வர நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய போகிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை யாரெல்லாம் ஆதரிப்பாங்க? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜனாதிபதி மாளிகையிலேருந்து வந்த லெட்டரில் பாரத்ங்கிற வார்த்தை இருக்குது, ஆளுநர்கிட்ட இருக்குது, ஆளுநர்கிட்ட சொல்லவே தேவையில்லை, அசாமோட முதலமைச்சர் மாற்றிருக்காரு. இந்த மாதிரி பிஜேபியை சேர்ந்த எல்லாரும் பாரத்ங்கிற வார்த்தையை எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க தான் இத்தனை காலமும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் தான் உண்மையான தேசபக்தர்கள், இந்தியா, வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இந்தியாங்கிற வார்த்தை மேலே இவங்களுக்கு எவ்வளோ பெரிய வன்மமும் கோபமும் எரிச்சலும் இருந்திருக்கு. அந்த வார்த்தையை எப்படியாவது தூக்கி போட்டுடலாங்கிறது, அந்த வன்மத்தை மறைச்சிக்கிட்டு இவங்க ப்ரவுட் டு பி அன் இந்தியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்கிறது இந்த விஷயம் மூலமாக மக்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பாரத்ங்கிற பேரை எப்படியாவது அந்த பேருக்குள்ளே, இந்த நாட்டோட பேருக்குள்ளே ஒரு மதத்தை திணிச்சிடணும், அது ஒரு சார்பான ஒரு நிலையை எடுக்கணும், ஒரு ஒரு இவங்களுக்கான நாடு மட்டும்தான் இது அப்படிங்கிற ஒரு செய்தியை அந்த பேர் மூலமாகவே நம்ம தெரியப்படுத்தினோம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஆவல். இந்தியாங்கிறது எந்த சார்பையும் எடுக்காத ஒரு பேராக இருக்குது. சட்டத்தோட முதல் பக்கத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இந்திய மக்களாகிய நாங்கள் வியார் அண்ட் இந்தியன், வி ஆர் பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி நாங்கள் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பன்முகத்தன்மையையும் மதச்சார்பின்மையையும் அமைக்க இந்த குடியரசை சட்டத்தின் மூலமாக அமைக்கிறோம் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி, இது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு, எல்லாரும் சமத்துவமாக சகோதரத்துவமாக வாழக்கூடிய நாடு அப்படிங்கிறத அந்த பேர் முதல் கொண்டு அது பிரதிபலிக்குது. ஆனால் அதுதான் இவங்களுக்கு எரிச்சலை தருது. 9 ஆண்டு காலமாக இந்தியா மேலே இருந்த வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இந்தியா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்த இந்த கூட்டம் இறுதியாக தன்னோட முரட்டு பெரும்பான்மையான இதை நம்ம மாற்றியே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்தியாவுக்கு பாரத் அப்படின்னு பேர் சூட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. பாரத்ங்கிறது நீங்கள் நேரடியாக எந்த பொருள் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் எல்லார் மனசுலையும் பாரத் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு சார்பு நிலையை அது உணர்த்துற மாதிரியான உணர்வை கொடுக்குது. இந்தியாவோட அடிப்படையான அந்த சார்பற்ற தன்மை, அந்த சார்பற்ற தன்மை, பன்முகத்தன்மையை பேர் முதல் கொண்டு இவங்க திணிக்க நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வெகு மக்களுக்கே ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இது சொல்லப்போனால் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்கிகளை தவிர்த்து வேறு யாருக்கும் அந்த பேர் மேலே அவ்வளோ ஈர்ப்பு ஏற்படல. இன்னொரு பக்கம் யார் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் கண்டிப்பாக இதை அதிமுக ஆதரிக்கும், இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாத்துறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, அதை நாங்கள் வரவேற்கிறோம், பழமையை விரும்புகிற யாராக இருந்தாலும் பாரத்ங்கிற பேரை வரவேற்பாங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார். இவரோட பழமை எப்படி அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் நான் சொல்லணும்னா, அதிமுக அமைச்சராக இருந்தப்ப பழங்குடியினை சேர்ந்த ஒரு சிறுவனை அவரோட செருப்பை ரெண்டு கையில் எடுத்து வந்து அவர் போட்டு விட சொல்லி கட்டளையிட்டார். அந்த நிகழ்வு ரொம்ப பரபரப்பாச்சு. அப்படி ஆண்டை அடிமைத்தனம் உள்ள ஒரு பழமைத்தனத்தை விரும்புறதுனால திண்டுக்கல் சீனிவாசனுக்கு பாரத்ங்கிற பேரில் பிரச்சனை இல்லை. அதனால பழமை விரும்பியான தான் பாரத்ங்கிற பேரை வரவேற்கிறேன்னு சொல்கிறாரு. தன்னை போலவே அதிமுகவும் வரவேற்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தன்னை போலவே அதிமுக வரவேற்குதுன்னா அதிமுகவும் திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரியே செருப்பை தூக்கிட்டு வர சொல்கிற பழமையை விரும்புகிற நபர்களாக இருக்கணும், அந்த கட்சியாக இருக்கணும். இதே செய்தியை தான் ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத்தும் எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டு வர்றார் கடந்த ஒரு சில நாட்களாக.
ஸோ அங்கே ஆர்எஸ்எஸோட தலைவர் பேச ஆரம்பிக்கிறாருனாலே அவரோட கட்சி, அவர் கைடன்ஸில் நடக்கப்படுற கட்சியோட ஆட்சி பிஜேபி அதை செயல்படுத்த போகுதுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதை தவிர்த்து இந்தியாங்கிற பேரை பாரத்தின் மாத்திர திட்டத்தை மற்ற எல்லா முற்போக்காளர்களும் எதிர்கட்சிகளும் எதிர்க்குது. மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்களும் இதை பற்றி ஒரு செய்தி சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டோட பேரை மாற்றணும்னு துடிச்ச இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டில் பயங்கரமான எதிர்ப்பு எழுந்துச்சு, இங்கே ஒன்றும் பண்ண முடியல, இந்தியாவே மாற்றிக்கிறோம் அப்படின்னு போய் இப்போ இந்தியாவோட பேரை பாரத்னு மாற்ற வருது. தமிழ்நாடு ஏன்னா நீங்கள் இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு தமிழ்நாட்டை நாங்கள் தட்சிண பிரதேஷ் அப்படின்னு மாற்றோன்னு சங்கிகள்லாம் கதறிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயத்தையும் சு வெங்கடேசன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இந்தியாங்கிற பேரை மாற்றுறதுக்கு 14,000 கோடி செலவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குடா 14,000 கோடி அப்படின்னு நீங்கள் நினைக்க உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. ஆனால் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாற்றினா அதை முழுமையாக மாற்றி முடிக்க 14,000 கோடி செலவாகுமா, எல்லா இடங்கள்லையும் எல்லா திட்டங்கள்லையும் அந்த பேரை மாற்ற. அந்த 14,000 கோடி எங்கள் தமிழ்நாட்டில் 1வதுலேருந்து 5வது படிக்கிற கிட்டத்தட்ட 17 லட்சம் பசங்களுக்கு 30 வருஷத்துக்கு காலை உணவு போடலாம், அந்த அளவுக்கான தொகையை வெறும் பேர் மாற்றத்துக்காக செலவு பண்ணுறோன்னு துடிக்கிற இந்த கூட்டத்தை நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். இப்போ இந்த விஷயங்களால் இனிமேல் நடக்க போகிற வேடிக்கை பாருங்களேன், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் எல்லாம் பாரத் போலீஸ் சர்வீஸ் ஆகும், ஐஏஎஸ் வந்து பிஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் வந்து பிபிஎஸ் ஆகும். இதில் இன்னொரு கொடுமை, இந்தியாங்கிற பேரை பாரத்னு இங்கே மாற்றப்பட்டுச்சுன்னா அந்த இந்தியாங்கிற பேர் பாகிஸ்தானுக்கு வேணும் அப்படின்னு பாகிஸ்தான் கேட்டிருக்கிறதா ஐநா சபையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இனிமேல் இங்கே இருக்கிற சங்கிங்க எச்ராஜா கும்பல்லாம் நீ இங்கே முஸ்லீமா நீ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் நீ முஸ்லீமா பிஜேபிக்கு எதிராக பேசுகிறியா நீ இந்தியாவுக்கு போ, நீங்கள்லாம் ஏன் சார் இங்கே இருக்கீங்க இந்தியாவுக்கு போங்க சார் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. பல முற்போக்காளர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இவங்க தேசபக்தர்கள், இந்தியாவுக்கு விசுவாசிகள், இந்தியாவின் தேசபக்தர்கள்லாம் கிடையாது. எந்த வழியில் சுற்றி வளைச்சி பார்த்தாலும் இவங்க இந்துத்துவவாதிகள் தான். அந்த சனாதனத்தை, அந்த மனு தர்மத்தை ஏற்றத்தாழ்வை தீண்டாமை காணாமை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே நம்மளோட கம்யூனிட்டி ஆப்பில் போஸ்ட் பண்ண மாதிரி நாம் எல்லாம் ஒன்றியம் ஒன்றியம்னு சொல்லும்போது ஐயோ இது ஒன்றியம் இல்லை, நாங்கள்லாம் இந்தியா, வி ஆர் ப்ரவுட் டு பி அன் இந்தியன், நாங்கள் தான் தேசபக்தர்கள் அப்படின்னு நாம் ஒன்றியும் சொன்னால் இவன் இந்தியான்னு சொல்கிறான். இப்போ நாம் இந்தியாடா இந்தியாடான்னு சொல்கிறோம், இவன் இந்தியாலாம் இல்லை அது வெள்ளக்காரன் கொடுத்த பேர், பாரத் அப்படிங்கிறது தான் இந்த நாட்டுக்கு உண்மையான பேர், அந்த பாரத்துங்கிற பேரை ஏற்றுக்கிறது தான் உண்மையான இந்த நாட்டோட தேசபக்தன் அப்படிங்கிறான். இதே கான்செப்ட் தான் எல்லா இடங்கள்லையும் இவங்களோட. இப்பெல்லாம் கடவுளை மற, கடவுள் இருக்கட்டும், அதுக்கு நம்ம சேவை செய்யணும்னு அவசியம் இல்லை, கடவுளை மறந்து மனுஷன் என்னென்ன மனிதன் தான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொன்னால், இங்கே பாரு இவன் கடவுளை எடுத்து பேசிட்டான், நம்ம மதத்தை எடுத்து பேசிட்டான், நாமெல்லாம் இந்துக்கள், இந்துக்களே வாருங்கள் அப்படிம்பா. சரிப்பா, நாங்கள்லாம் இந்துக்கள் தான், நாமெல்லாம் இந்துக்கள் தான், சாமி கும்பலாம், தொட்டு பூஜை பண்ணலாம், எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம், யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்கெல்லாம் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னா என்னது, நாமெல்லாம் இந்துக்கலாம், நீ தீண்டத்தகாதவா சூத்திரவா, நான் பிராமணா மட்டும்தான் பூஜை பண்ண முடியும் அர்ச்சனை பண்ண முடியும், அதனால நாங்கள் பிராமணவா வசந்த ஜாதி, நீ சூத்திரவா, நீ தீண்டத்தகாத ஜாதி, நீ ஹரிஜனோ அப்படின்னு, நீ தள்ளி நின்றுடா அம்பி, கோயிலுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, ஒரு சிலர் கோயிலுக்குள்ளே வந்தாலும் கருவருக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, சாமியை தொடணும் அப்படிங்கிற நினப்பே உனக்கு இருக்கக்கூடாதுடா அம்பி, என்ன இது கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லுவான். இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா இவனுங்களோட அரசியல் நமக்கு தெளிவாக புரிஞ்சிடும். அவனோட சுயநலத்துக்கும் நன்மைக்கும் எங்கெல்லாம் அவன் தலைமுறை உழைக்காமல் சாப்பிடணும், அந்த கட்டமைப்பை கட்டி காக்கணும் அப்படிங்கிற நிலைமை வருதோ அங்கெல்லாம் நாம் எல்லாம் இந்துக்கள்னு ஒன்று திரட்ட பார்ப்பான், பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்ட பார்ப்பான். மைனாரிட்டியான பார்ப்பனையினோ பெரும்பான்மையான மக்களை தங்கூட சேர்த்துக்கிட்டு அவன் நலன் பேசுவான். ஆனால் நீ எப்போ பெரும்பான்மையான மக்களோட நலன் பேசுகிறியோ, எனக்கும் இதில் பங்கு வேணும், எனக்கும் இதில் நன்மை வேணும், எனக்கும் இதில் வேலை வேணும் அப்படின்னு எங்கெல்லாம் நீ உரிமை கோருறியோ, உரிமையை கேட்க வரையோ, அப்பையெல்லாம் நீ தீண்டத்தகாதவனாகவும் சூத்திரனாகவும் மாறிடுவ, இந்துவாக இருக்க மாட்டேன், உன்னை தேவைக்காக அடியாளாக அடிமையக்காக வச்சுக்க மட்டுமே, வேலைக்காக உன் கடமையை நீ செஞ்சு அவனை மேலே உட்கார வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நீ இந்து, உன்னை நாமெல்லாம் இந்துன்னு இந்த கூட்டம் கூப்பிடும், நீ இது எல்லா நேரத்துலையும் நீ சூத்திர, நீ அடிமை, நீ தீண்டத்தகாதவன்,
நீ தள்ளி போய் நில்றா அம்பி அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து வரும். இந்த கூட்டம் ஒற்றுமைக்கான கூட்டம் இல்லை, இந்த கூட்டம் தேசபக்திக்கான கூட்டம் இல்லை, ஒற்றுமையை சீர்குலைக்கிற உண்மையான நாட்டுப்பற்ற சீர்குலைக்கிற கூட்டம். இவங்க கிட்ட எச்சரிக்கையாக இருங்க. இந்த கூட்டத்தோட முகத்திரையை தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.